ரீசன்ட் டேஸாக வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்னா வந்து செயற்கையாக வந்து மழைப்பொழிவு அப்படிங்கிறத சொல்கிறோம். லாஸ்ட் இயர் துபாயில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. துபாயில் ஏன் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ரீசன். ஒன்று வந்து என்னென்னா, அங்கே வந்து கம்மியாக வந்து ரெயின்ஃபால் வருது. ஒரு வருஷத்துக்கே வந்து 4 இன்சஸ் மழை தான் வந்து அங்கே ஆனுவலாகவே வருது. இந்தியாவில் வந்து ஒரு ட்ரை சிட்டி, கம்மியாக வந்து மழை பெய்கிற இடம் வந்து அகமதாபாத். அங்கே கூட லாஸ்ட் இயர் வந்து ஒரு 30 இன்சஸ் மழை வந்து பெஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த சம்மர் சீசன் துபாய் அப்படிங்கிறது வந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அவங்க வந்து டச் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா வந்து கிளவுட் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளவுட் சீலிங் அப்படின்னா என்னென்னா, ட்ரை ஐஸு, சில்வர் அயோடின், பொட்டாசியம் அயோடின், இதெல்லாம் வந்து ஹெலிகாப்டரில் இருந்தோ இது பிளைனில் இருந்தோ அட்மாஸ்பியரில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து வந்துடும். இதுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து மழை அப்படிங்கிறதே கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு குடிநீர் கூட ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்குது. அவங்க இன்னொரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க, டீசாலினேஷன் ஓசன் வாட்டர் அப்படின்னு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அந்த டெக்னாலஜியில் வந்து அவங்க ஒரு 1000 லிட்டரை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து $60 வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அதே வந்து இந்த ஃபேக் ரெயின் பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு 1000 லிட்டருக்கு ஒரே ஒரு டாலர் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. 2019 மேல வந்து கர்நாடகாவில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது 91 crores வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனதுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து அது வந்து அதிகமாக இருக்குது. அந்த கண்ட்ரியில் ஒரு டீசாலினேஷன் ஓசன் வாட்டர் அப்படிங்கிற டெக்னாலஜி கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபேக் கிரீன் கிரியேட் பண்ணுறது வந்து அங்கே கம்மியாக இருக்குது. அதனால இவங்க வந்து அதிகமாக வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் சேலம் நிர்மல்.